Hi bro. உங்க ஃப்ரெண்ட் சொன்னாரா? ஓகே ப்ரோ, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் ப்ரோ. சேலஞ்ச் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரோம். அதுக்குள்ள இருந்தாங்க, இதில் 1 கேஜி பிரியாணி இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ். ப்ரைஸ் அப்படின்னா மீன்ஸ் நார்மலாக நம்ம எப்பவுமே கொடுக்குற மாதிரி ப்ரைஸ் கிடையாது. இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி 1000 ருபீஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ப்ரோ. ஓகேங்களா? பட் 5 மினிட்ஸ்க்குள்ள சாப்பிட முடிக்கணும். அதுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேக வேகமாக சாப்பிட வேணாம். நீங்கள் பொறுமையாக சாப்பிட்டாலே போதும். இட் மீன்ஸ் வேகமாக ஹெல்த்தி காம்படிஷனாகவே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு தான் ஆகணும். எப்படியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் முடியலனாலும் நோ ப்ராப்ளம், அடைச்சிக்கிற மாதிரி சாப்பிடாதீங்க. காம்படிஷனில் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்னு இல்லை. சப்போஸ் நீங்கள் காம்படிஷனில் இருந்தாலே ஓகே தான். போகலாமா? சான்ஸ் ஆரம்பிக்கலாமா? சாப்பிடுங்க ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம். ஃபாஸ்ட். 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கு. லாஸ்ட்டு ப்ரோ ஆன் ரைட், காலியான மாதிரி தெரியுது. ஆனால் சரி, 5 மினிட்ஸ் ஓவர் கொடுத்தது. ஓகே ப்ரோ, சேலஞ்ச் ஓவர். ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிங்க நல்லா ஃபாஸ்ட்டாகவே. நல்ல வேலை யாரும் எதுவும் அடைக்கிற மாதிரி எதுவும் சாப்பிடல. அது ஓகே தான். இதில் ஜெயிக்கிறோம் தோக்குறோன்ற அப்படின்னு இல்லை, ட்ரை பண்ணதே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு 1 கேஜி ஒரு 5 மினிட்ஸில் சாப்பிட்றேன்னு சொல்லி வந்தது வேறு லெவல் தான். பட் இப்போதைக்கு ரெண்டு பேருமே சரியாக முடிக்கல. ஸோ இப்போ யார் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா, ஃப்ளைட்டில் யார் சாப்பாடு கம்மியாக இருக்கோ ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் ப்ரைஸ் கொடுத்தாகணும். அப்படி பார்க்க போனால் செகண்ட் ப்ரோ,
சரி ஓகே இந்தாங்க உங்களுக்கு சொன்ன மாதிரியே 1000 ரூபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே அதான் ப்ரோ நைஸ் ரைட்.